ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் பிரியங்கா. இன்றைக்கு காலகட்டத்தில் ஹீமோக்ளோபின் அளவு கம்மியாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ரத்தம் உற்பத்தியை அதிகரிக்க என்னென்ன பழங்கள் சாப்பிட்லான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாதுளம்பழம். குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற பழங்களில் மாதுளம்பழமும் ஒன்றுங்க. ரத்தம் உற்பத்தியை அதிகரிக்க இரும்பு சத்து ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம். 100 கிராம் மாதுளம்பழத்தில் 0.30 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்குது. மாதுளையில் இரும்பு சத்தை தவிர கால்சியம், புரோட்டீன், நார்ச்சத்து மற்றும் பல வைட்டமின்கள் இருக்குது. ரத்த அளவு குறைவாக இருக்கிறவங்க மாதுளையை தினமும் சாப்பிட்டு வர்றது ரொம்பவும் நல்லது. அத்திப்பழம். 100 கிராம் அத்திப்பழத்தில் 2 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்குது. இதில் உள்ள குளோரோஜெனிக் அமிலம் உடலில் உள்ள இன்சுலினை அதிகரித்து சர்க்கரையை குறைக்குது, மலச்சிக்கல் பிரச்சனையும் சரி செய்யுது. கொய்யாப்பழம். 100 கிராம் கொய்யாவில் 0.27 மில்லிகிராம் இரும்பு சத்து நிறைஞ்சிருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கி உடலை வலிமை பெற உதவி செய்யுது. பேரிச்சம்பழம். 100 கிராம் பேரிச்சம்பழத்தில் 0.90 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்குங்க. வைட்டமின்ஸ், மினரல்ஸ் நிறைஞ்சிருக்கிறதுனால நரம்பு தளர்ச்சியை போக்குறதுக்கு உதவி செய்யுது. தர்பூசணி. தர்பூசணி வெயில் காலத்துக்கு ஏற்ற பழம் மட்டும் இல்லைங்க, இது உடல் வெப்பத்தை மட்டும் இல்லாமல் இரத்த அழுத்தத்தையும் சரி செய்யுது. 100 கிராம் தர்பூசணியில் 90% தண்ணீர், 7% கார்போஹைட்ரேட், 0.24 மில்லிகிராம் இரும்பு சத்தும் இருக்குது. உங்களுக்கு ரத்தம் வேகமாக உறணும்னா இந்த பழங்கள் எல்லாம் தொடர்ந்து சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.